வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து தினமும் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நாங்கள் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த யுக்திகளையும் வந்து ஃப்ரீ கிளாஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாளைக்கு வந்து ஃபிப்ரவரி மந்தோடைய ஃப்ரீ கிளாஸோடைய கிளாஸஸில் ஃபஸ்ட்டு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அதுக்கு ஒன்று ஆன்லைன் லிங்க்கு வந்து சேர்ந்துருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் வரலனாலும் எங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு நீங்கள் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். சரி, நாங்கள் நேற்று வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எப்படி வர வாய்ப்பு இருக்குது மண்டே அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது தகுந்தது போல் தான், நம்ம எதிர்பார்த்தது போல் தான் வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நிஃப்டியோடைய நான் சார்ட் வந்து வச்சுருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நிஃப்டியோடைய கிரிட்டிக்கல் ஜங்ஷனாக வந்து 17,584 அந்த லெவல் வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த லெவலை கிராஸ் பண்ணி மேலே சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனும் கிராஸ் பண்ணிச்சுன்னா 17,783 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் இந்த லெவலில் கிராஸ் பண்ணாமல் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த கேப் இருக்கும், அடுத்தது 17,277 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த ரெண்டு சினாரியோவில் நீங்கள் சார்ட்டை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவலில் வந்து அது கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. இறங்கினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு நாம் சொன்ன இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே வந்து நல்லா போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் சினவரையவே வந்து நாம் எதிர்பார்த்தபடி தான் வந்து நடந்திருக்கு. அதனால தான் எங்கள் கிளாஸில் வந்து தொடர்ந்து நீங்கள் எங்கள் வீடியோலாம் பாருங்கள், எங்கள் கிளாஸ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் எப்படி பில்ட் பண்ணோம், நாங்கள் சொன்னது போல் தான் நடந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களோட முடிவை வச்சு உங்களால் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் வந்து பண்ண முடியும். அந்த லாஸ்ட் வீடியோவும் நீங்கள் செக் பண்ணியும் பார்க்கலாம். இந்த ரெண்டை தவிர நான் வேறு ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னும், இந்த லெவலை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா வந்து இந்த கேப்பை தாண்டி இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அதையும் கிராஸ் பண்ணி கீழே போயிருந்துருந்தது நம்மளை அதையும் தாண்டி கீழே போயிருந்ததை நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. சரி, இன்றைக்கி நடந்ததை வச்சு நாளைக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி வந்து இந்த லெவலை தாண்டி இப்போ இந்த லெவலில் இருந்துகிட்ருக்கு. அப்போ 17,277 தான் வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கு. ஸோ நிஃப்டியுடைய இப்போதைய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து 17,277 வந்து இருக்குது. மேலே ப்ரைஸ் போய் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 17,584 இந்த லெவல் வந்து போகும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே போய் இங்கே ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 17,070 இந்த லெவல் வந்து வரும். இது தகுந்தாற்போல் நீங்களும் மார்க் பண்ணி வச்சுங்க. நான் பேங்க் நிஃப்டியோடையிலும் நிஃப்டியோடையிலும் சொல்லியிருந்தேன், இப்படி எந்த வித தடங்களும் இல்லாமல் ரெண்டு கேண்டில்ஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி வரும்போது அதையும் சொல்லிடுறேன். நாளைக்கு நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய முக்கிய லெவல் வந்து இந்த 17,277 தான். இது பிரேக் பண்ணி மேலே போகும் பொழுது இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். இங்கேயே நம்ம கீழே ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதை இந்த லெவலை வந்து நம்ம அடுத்த சப்போர்ட்டாக வந்து வச்சுக்கலாம். ஒருவேளை கீழே இறங்கி இதையும் பிரேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த 16,874 இந்த லெவல் வந்து போகும். இப்படி தான் வந்து இந்த முக்கியமான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த லெவலை நீங்களும் மார்க் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இங்கே போயிட்டு அதை பிரேக் ஆகுதா, இல்லை இங்கே போயிட்டு திரும்ப கீழே வருதா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இதையும் பிரேக் ஆகி கீழே வருதா. இந்த கண்டிஷன் பிரகாரம் நீங்களும் வந்து பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எங்கே பை பண்ணலாம், எங்கள் ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்துங்க. இப்போ பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து ஒன்றே தான் வந்து சொல்லியிருந்தோம். இங்கே வந்து பாருங்கள், 38,813 இந்த லெவலை சப்போர்ட் எடுத்துச்சுன்னா 39,292 போகும். சப்போஸ் இங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 38,220 இந்த லெவலில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 38,220 பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கேயாவது இவ்வளோ தடங்கள் இருக்குது, இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா உடனே அது 37,750 வரும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். நாம் எதிர்பார்த்தபடி பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி எங்களோட பழைய விட செக் பண்ணிங்கன்னா இதுதான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக பாருங்கள், இது மேலே போகாமல் இந்த லெவலில் இருந்து அது ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. இதை தாண்டனா டைரெக்டாக கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் பாருங்கள், அந்த லெவலை தொடர மாதிரி வந்துட்டு கொஞ்சம் மேலே போச்சு. மேலே போயிட்டு இப்போ இந்த லெவலில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஓவரால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நாங்கள் என்ன ப்ரிடிக்ட் பண்ணமோ அது சிமிலராக தான் நடந்திருக்கு. இது கூட நீங்களும் ரிசர்ச் பண்ணி ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி யுக்திகள் தான் எங்கள் கிளாஸில் நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு ஃப்ரீயாக கிடச்சிட்ருக்கு, அப்புறம் நாங்கள் அது பெய்டு வருஷனாக மாற்றிடுவோம். அதனால் நீங்கள் எப்போ சான்ஸ் கிடைக்குதோ உடனே அந்த கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சரி, இதை வச்சு நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டி 20 நாள் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு, 50 நாள் மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணி கீழே வந்துருச்சு, இப்போ 200 நாள் தொட வந்துட்டுருக்கு. அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபுல்லாக வந்து கீழே போகும். இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், பேங்க் நிஃப்டியும் இந்த லெவலை தாண்டி இப்போ இந்த லெவலுக்கு மாறிடுச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸு 38,220, சப்போர்ட்டு 37,750. ஒன்று இங்கே போய் அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போக ஆரம்பிச்சுன்னா இந்த லெவலு, இல்லை அங்கேயே கரெக்ஷன் ஆகுது அப்படின்னா 37,750. இந்த லெவலையும் கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாமல் 37,026 அந்த லெவல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவல் ரேஞ்சும் வந்து நீங்களும் மார்க் பண்ணிங்க. இங்கேருந்து இதை ரிஜெக்ட் ஆகுதா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டு கீழே போகுதா, இல்லை இங்கே போய்ட்டு மேலே போகுதா, இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியில் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, பெருமாள் செவ்வாய்க்கிழமை ட்ரேடிங் வந்து கொஞ்சம் மாறி மாதிரி தான் இருக்கும், அதனால் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸோடைய உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இதே டைம் வந்து அடுத்த நாளைக்கு உண்டான ப்ரெடிக்ஷனையும் நம்ம ரிசல்ட் வந்து ப்ரெடிக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.